திருவுக்கும் திருவான திருமாலை பற்றி சீரார் சென்னல் 20. நம்பெருமாளுடைய நடையழகு பிரசித்தம். விபீஷண ஆழ்வாருக்கு அந்த நடையழகை சேவை சாதித்தார் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள். அந்த திருக்கண்ணபுரத்துல வயல்கள் நிறைய நீர் செழிப்பால பெருக்கால நன்னா வளைஞ்சிருக்கு. அந்த நீர் பெருக்கால அங்க நிறைய நீரோற்பல மலர்கள், இன்னும் நிறைய மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. பரகால நாயகியா திருமங்கையாழ்வார் சொல்றார், கோல் தும்பி நீ அந்த வயல்வெளிகளில் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களை போய் ஊதுறையே தேனுக்காக திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜ பெருமாள் திருமேனியில தன்னந்துழாயாக அணிந்திருக்கக்கூடிய அந்த துழாய் மலர்ல போய் நீ தேனை ஊதினேனா எப்படி இருக்கும், சிறக்கும் அப்படின்னு எம்பெருமானை அவர் அனுபவிக்கிறார். அப்போ வயல்வெளிகளெல்லாம் மலர்கள் மலர்ந்திருப்பது அந்த எம்பெருமானுக்கு அமுதாக உணவாக கூடிய கதிர்களுக்கு அலங்காரம் செய்வது போல், துளாய் மலர் எம்பெருமான் திருமேனியை தன் நிலமாக நினைத்து அன்றளந்ததா இருக்கு. எம்பெருமானுக்கு அமுதாக கூடிய காரணத்தால அங்க விளைந்த நெல்களெல்லாம் சிறந்து செழிப்போட இருக்கக்கூடியதா இருக்கு. இத திருமங்கையாழ்வார் பரகாலனாகிய பாசுரமிடும் போது சொல்றார், நீலமலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்முடிமேல் கோல நருந்துழாய் கொண்டூதாய் கோல் தும்பி அப்படிங்கிறார். இப்போ அந்த வயல்வெளிகளுடைய சிறப்பு பெருமாளுக்கு சேர்வதாலே அமைகிறது. அடியேன்.